ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் டாபிக் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட். இந்த ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸோட இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்களே, அந்த சிலபஸ் வந்து பக்காவான சிலபஸ். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அதாவது இந்த சூரிய குடும்பம், இதை பற்றியெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஜியோகிராஃபி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி. ஓல்ட் ஜியோகிராஃபி வந்து கிடையாது, இந்தியன் ஜியோகிராஃபி. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 கிலோ வந்து வச்சிருக்கக்கூடிய ஏரியா. இந்த எர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமி எப்படி உருவாச்சு, பூமியோட அமைப்பு என்ன, அதாவது இன்னர் ஏரியா எப்படி, வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா எப்படி, அட்மாஸ்பியர், பருவமழை, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினாலே முடிஞ்சு. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்கனாலே 90% ஆஃப் ஜியோகிராஃபி ஏரியா முடிஞ்சு. மொத்தமே 10th ஜியோகிராஃபியில் 7 யூனிட் தான் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தத்தில் 90% வந்து முடிஞ்சு. குரூப் 4, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு 8-12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 7 யூனிட் நீங்கள் படிச்சிங்கனாலே இப்போ வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த 10th மட்டும் உங்களுக்கு தாராளமாக 9 கொஸ்டின்ஸ் வந்துடும். மீறி பார்த்தீங்கன்னா அந்த பூமியோட அமைப்பு இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 6th போகாமல் 10th முடிச்சிங்கனாலே ஒரு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஜியோகிராஃபி சப்ஜெக்டோட வீடியோ ரெக்கார்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பி அகாடமி திண்டுக்கல் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது 6-12 வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில சப்ஜெக்ட் படிச்சதாக அவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் ஏன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய சிலபஸ் கண்டென்ட் அதில் தான் இருக்குது. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, 6-10 போதுமானது, குறிப்பாக 10 படிச்சிங்கனாலே ஓவர். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுவும் சிலபஸ் படி, புக்கில் எந்த இதில் இருக்குது, எந்த டேம் புக்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ, வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம், 10th நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே 90% சிலபஸ் உங்களுக்கு ஓவர் ஆகிடும். இந்த 10th இருக்கிற 7 யூனிட் தான் ஜியோகிராஃபியே, மீதி இருக்கிறது பூராமே வந்து பேசிக்ஸ் ஆனது தான். ஃபஸ்ட் நீங்கள் இதை முடிச்சிருங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 6th to 10th இப்படி தான் படிக்க சொல்லுவோம். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th முடிச்சிங்கனாலே ஒரு ஃபுல் ஃபில் ஆகிடும். இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்கும். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு, இது வந்து தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இந்த ரெண்டு PDFமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அது லிங்க் கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.